எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நியூ ஏஜென்ட் ட்ரைனிங்கான தகவலையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஓட்டிங் ஈவெண்ட்டுக்கான தகவலையும் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நியூ ட்ரைனிங் சென்டர் ஈவெண்ட்டுக்கான தகவல் வந்து பார்த்துருவோம். அதுக்கு எப்படி வந்து போகிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெயின் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது மூவ் ஆகிட்டே இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ட்ரைனிங் சென்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, நியூ ஏஜென்ட் ட்ரைனிங் சென்டரை. இதில் வந்து போயிட்டோடனே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டெய்லி மிஷன்ஸ் இருக்கும். நீங்கள் இதில் வந்து டெய்லி மிஷன்ஸ்லாம் முடிக்க எல்லாமே ஒரு நார்மல் ரிவார்டு தான், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷிப், அதுக்கப்புறம் கிளியர் டிக்கெட், அதுக்கப்புறம் கீர் அப் கிட். இதுதான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ரொம்பவே ஒரு பேஸான ஒரு கிஃப்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி மிஷன்ஸில் வந்து கொடுக்குறாங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஃபார் நியூ ஏஜென்ட்ஸ், அதாவது கேமுக்கு புதுசாக வரவங்களுக்கு இந்த கிஃப்ட் வந்து கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வரவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கும் இது வந்து கிடைக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க ரிவார்ட்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருவோம். டைட்டானியம் காம்பவுண்ட் பேக் வந்து பார்த்திங்கன்னா 200 தராங்க, அதுக்கப்புறம் மேன்லின் ஜெம் வந்து 100 தராங்க, அண்ட் தென் டிமினிஷ் டஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 260 தராங்க, அண்ட் தென் காஸ்மிக் கியூப் ஃப்ராக்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 100 தராங்க, அண்ட் தென் 1000 கிறிஸ்டலும் தராங்க. உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ரிவார்டு தான் சொல்லுவேன். அந்த CCF அண்ட் கிறிஸ்டல்ஸ் அதுக்கப்புறம் மேன்லின் ஜெம், இந்த 3 கிஃப்ட் உண்மையிலே வேறு லெவல் தான் சொல்லுவேன். பட் இதை வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 நியூ ஏஜென்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நியூ பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அவங்கள வந்து நீங்கள் இன்வைட் பண்ணணும். இந்த சைடில் வந்து அந்த பிக்சர் போட்டிருக்கலையா, கொஸ்டின் மார்க் போட்டு, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து நீங்கள் 3 ஏஜென்ட்ஸ் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து சேர்த்தாகணும். இந்த ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது முதல் முறை கிடையாது, இது வந்து 2வது தடவை. முதல் முறை நடந்துச்சு. முதல் முறை வந்து நடந்தப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க எல்லா ரிவார்டுமே வந்து நான் வந்து கலெக்ட் பண்ணேன். இந்த தடவை நான் வந்து கலெக்ட் பண்ணுவேன்னு நம்புகிறேன். இதை எப்படி நீங்கள் கலெக்ட் பண்ணுறது, எப்படி வந்து இன்வைட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஷேர் கோட் அப்படின்னு இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடு வந்து இருக்கும். இந்த கோடை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நியூ ஏஜென்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இதில் வந்து ஜாயின் பண்ண முடியும். இதில் வந்து எப்படி ஷேர் இன்விடேஷன் பேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் எதில் வேணுமோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க, இல்லை எதில் கிளிக் பண்ணமோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக் இதில் வேணால் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். பட் மற்ற சோஷியல் மீடியா இதிலலாம் வந்து ஷேர் பண்ணுறதோட நம்ம மார்வல் ஃபியூச்சர் ஃபைட் ஃபோரமில் பண்ணுறது தான் ஒரு சிறந்த ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா கேமில் இருக்க எல்லா பிளேயர்ஸும் நம்ம அந்த ஃபோரமில் இருப்பாங்க. அதனால நீங்கள் வந்து இதில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த இதை விட்டு வெளியில் வந்துடுங்க. வந்துட்டு நீங்கள் வந்து ஃபோரம் இருக்குல்லையா, அந்த லெஃப்ட் சைடு கார்னரில் அந்த க்ரீன் கலர் ஜாய்ஸ்டிக் இருக்குல்ல, அது கீழே வந்து ஒரு ப்ளூ கலர் ஐக்கான் இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோரம்க்கான ஒரு ஐக்கான். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹோம் பேஜ் போனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி தான் வந்து இருக்கும். பட் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுற இடம் எது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த லெஃப்ட் சைட் கார்னரில் நிறைய ஐக்கான்ஸ் வந்து இருக்கும். அதில் வந்து ஹோம் ஐக்கான் இருக்கும். அந்த ஹோம் பேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் போய்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜென்ரல் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணணும். இந்த பென்சில் சிம்பிள் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இதில் நீங்கள் வந்து டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இமேஜை வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இமேஜ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வந்து கேமரா மாதிரி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி உங்கள் இமேஜ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜ் வந்து நான் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜாயின் மை நியூ ஏஜென்ட் ட்ரைனிங் அகாடமி அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து போஸ்ட் பண்ணிடலாம். இந்த போஸ்ட்டை வந்து இன்றைக்கி மட்டும் போட்டு நீங்கள் நிறுத்திடக்கூடாது. உங்களுக்கு அந்த 3 ஏஜென்ட் வர வரைக்கும் நீங்கள் வந்து டெய்லியும் ஒரு தடவையாச்சும் வந்து நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டை வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். முடிஞ்சால் டெய்லி ஒரு தடவை போடுங்க, இல்லாட்டி டெய்லியும் 2 தடவை போடுங்க. காலையில் ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவை. சேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. சேவ்னு கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இது வந்து போஸ்ட் ஆகிடும். இப்போ வந்து வெளில வந்தோடனே உங்களுக்கு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும் ஜாயின் மை நியூ ஏஜென்ட் ட்ரைனிங் அகாடமி அப்படிங்கிறது வந்து மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம கேரக்டர் ஓட்டிங்கான தகவல் வந்து பார்த்துருவோம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான கேரக்டர்ஸ் இருக்குது, இந்த ஈவெண்ட்கான ஷெட்யூல்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 29ஆம் தேதி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஈவெண்ட் நேற்று நைட்டு 8:30 மணிலேருந்து இது வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ஓட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரையும் இருக்கும். அந்த ரவுண்டில் நீங்கள் வந்து 2 கேரக்டர்ஸ் வந்து ஓட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2வது ரவுண்டில் ஒரு கேரக்டர் மட்டும்தான் ஓட் பண்ண முடியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேரக்டர் வந்து இருப்பாங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச எந்த கேரக்டர் ரிவ்யூருக்கு வேணுமோ அதை செலக்ட் பண்ணி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரையும் இருக்கும். அண்ட் தென் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் எப்போ சொல்லுவாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 12ஆம் தேதி வந்து சொல்லுவாங்க. இந்த கேரக்டர் ஓட்டிங் பேஜுக்கு போகிறதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த பார்த்திங்கன்னா கேரக்டர் போல் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லாருமே பிளேயர்ஸ் மோஸ்ட்லி எல்லாரும் ரொம்பவுமே விரும்பி ரிவ்யூருக்கு வந்து கேட்டுகிட்டே இருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஓடின், டொர்மாமோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோஸ்ட் ரைடர். இந்த 3 கேரக்டர் தான் வந்து நம்ம கம்யூனிட்டியில் வந்து ஒரு எல்லோரும் நிறையா பிளேயர்ஸ் வந்து கேட்டுகிட்ருக்க ஒரு ரீஒர்க் கேரக்டர்ஸ். பட் நம்ம ஏதாச்சும் ஒரு கேரக்டர் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு ரீஒர்க் கிடைக்க போகுது. பட் ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 கேரக்டருக்கு வந்து ஓட் பண்ண முடியும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓடின், டொர்மாமோ, கோஸ்ட் ரைடர் இந்த 3 கேரக்டருக்கும் ரீஒர்க் வேணும் நானும் வந்து ஃபீல் பண்ணேன். பட் 2 பேர் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஓடின் அதுக்கப்புறம் கோஸ்ட் ரைடர் இந்த 2 பேருக்கு வந்து கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட் ரவுண்டில் 2 பேர் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஓடின் அண்டு கோஸ்ட் ரைடர் வந்து கொடுக்குறேன். பட் 2 பேரும் கிடைச்சா நல்லா தான் இருக்கும். பட் ஒரு கேரக்டர் தான் ரீஒர்க் கிடைக்கும். சரி, என் ஓட்டிங்கை நான் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, இந்த ஓட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா யார் முதல் இடத்துல இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஓடின் தான் இருக்கார். அண்ட் தென் 2வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டொர்மாமோ இருக்கார். எதிர்பார்த்த ஒரு விஷயந்தான், ஏன்னா 2 பேருமே வந்து நேச்சுரல் டயர் 2 கேரக்டர்ஸ். அதனால் எல்லா பிளேயர்ஸும் மோஸ்ட்லி அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து வந்து சொல்லுவாங்க. பட் கோஸ்ட் ரைடர் 3வது இடம், அதுவும் 10%. ஓகே நண்பர்களே, நம்ம வந்து நியூ ட்ரைனிங் சென்டருக்கான தகவலையும் அதுக்கப்புறம் கேரக்டர் ஓட்டிங்கான தகவலையும் வந்து பார்த்தாச்சு. நீங்கள் வந்து இந்த கேரக்டர் ஓட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ, எந்த கேரக்டர் உங்களுக்கு வந்து இது வந்து ரீவர்க் பண்ணி நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் வந்து கேமில் ஆனால் நல்லாயிருக்குன்னு வந்து உங்களுக்கு தோணுதோ அந்த கேரக்டர் வந்து ஓட் பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரையில் டொர்மாமோ, ஓடின், கோஸ்ட் ரைடர் இந்த 3 கேரக்டர் வந்து எனக்கு ரீவர்க் வேணுங்கிறது தோணும். பட் 3 கேரக்டர் எனக்கு வந்து ரீவர்க் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு விருப்பம். பட் 3 பேரில் ஒருத்தர் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓடின், கோஸ்ட் ரைடர் 2 பேருமே எனக்கு ரொம்பவுமே வந்து ரீவொர்க் வேணுங்கிறது தோணுது. பட் ஏதாச்சும் ஒரு கேரக்டர் அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து கோஸ்ட் ரைடர் தான் வந்து நான் சூஸ் பண்ணுவேன். பட் எனக்கு தெரிஞ்சு ஓடின் தான் வந்து ஜெயிப்பார். ஏன்னா அவருக்கு தான் ஓட்டிங் இருக்குது. அதுவும் வந்து ஒரு நேச்சுரல் டைப் 2 கேரக்டர், அதுவும் வந்து மூவிஸ்லேயும் இருக்கட்டும் அதே நேரத்தில் காமிக்ஸ்லேயும் ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர், ஒரு காட் கேரக்டர் தான் அவர், ஒரு கடவுள்னே சொல்லுவோம். அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரீவொர்க் வேணும் அப்படிங்கிறது எல்லோரும் எதிர்பார்ப்பும் இருக்குது. பட் என்னை பொறுத்தவரையில் கோஸ்ட் ரைடர் கிடச்சா நல்லாயிருக்கும். ஓடிங் கிடச்சாலும் ஓகே தான். பட் எனக்கு கோஸ்ட் ரைடர் ஃபேன்னால் எனக்கு வந்து கோஸ்ட் ரைடர் கிடச்சா நல்லாயிருக்குன்னு தோணுது. பட் இது ரீவொர்க்கை வெறும் ஒரு யூனிஃபார்மாக மட்டும் இல்லாமல் ஒரு டயர் 3 கேரக்டராகவே கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ரீவொர்க் பண்ண கேரக்டர்லாம் வந்து ஒரு டயர் 2 மட்டும்தான் இருக்குது. வெறும் யூனிஃபார்ம் கொடுத்துட்டு விட்டுருவாங்க. பட் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரீவொர்க் பண்ண இதில் வந்து பார்த்திங்கன்னா விஷன் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து ரீவொர்க் பண்ணாங்க. என்ன தான் வந்து அவர் ரீவொர்க் பண்ணி ஒரு நல்ல ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் பெரிய அளவில் வந்து பிரோஜனம் கிடையாதுங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. இதில் வந்து யார் ஜெயித்தாலும் அந்த கேரக்டரை ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ரொம்பவுமே வந்து ஸ்ட்ராங்காக வடிவமைச்சா நல்லாயிருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இன்றைக்கி காலையில் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதாவது நம்ம பிளாக் விடோட் வந்து பார்த்திங்கன்னா டயர் 3 கேரக்டரில் ஆட் பண்ணல அப்படிங்கிற என்னோடய வருத்தத்தை வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலன்னா வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோக்கான லிங்க் மேலே இருக்க ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சோஷியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர். உங்கள் எல்லாரையும் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி.